சிம்ம ராசினர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படினு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ஈஸியா சிம்பிளா சொல்லிடலாம். நீங்க அதிகமா உங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும், நீங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும், தேவையில்லாத விஷயத்துல கொண்டு போய் வாயை கொடுத்துட்டு எங்கேயா போய் நீங்க மாட்டிக்க கூடாது. அதே போல கமிட்மெண்ட்ஸ், நான் இதை செஞ்சு கொடுக்குறேன், இதை நான் முடிச்சு தரேன், நான் இந்த மாசம் கொடுத்துட்றேன், அந்த மாதிரிலாம் கமிட்மெண்ட்ஸ், அதை வந்து நீங்க செய்யாமல் இருப்பது தான் உங்களால் நீங்க உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இந்த மார்ச் மாதம் உங்களுக்கான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஒரு வரியில் மார்ச் மாத பலன் சொல்லணும்னாக்கா கேர்ஃபுல் என்பதுதான், வார்த்தையில் கேர்ஃபுல் அப்படிங்கிறது தான் சிம்மராசிக்கு பலனாக அமைகிறது. சரி, ஓகே. தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில மறைமுக எதிரிகள் யாரா யாரதான் நமக்கு பிரச்சனை பண்றாங்க, யாரால நமக்கு பிசினஸ் டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த மாசம் உங்களை கிராஸ் பண்ணி போயிடும். ஒரு வாரம் ஒரு வாரத்துல ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னாக்க இதுதான் சொல்ல முடியும். ஸோ தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். அந்த தொழில் போட்டிகள் மறைமுகமான எதிரிகள் அங்க இருப்பாங்க, ஓகேவா? ஒரு சில இடங்கள்ல நீங்க கரத்துல இறங்க நேரடியாக போராட வேண்டியது இருக்கும். அது அக்கம் பக்கத்துல இருக்கிற சரிதான், ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஸோ வந்து அந்த போட்டிகள்ன்ற இடத்துல சண்டை சச்சர ஒம்பது வழக்கில் இறங்கி போராட வேண்டியது கூட சமயத்தில் ஏற்பட்டுவிடும். ஸோ இந்த தொழில்துறையை பொறுத்தவரையில் நிதானம் தேவை. அதே சமயத்தில் ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். பையர் செல்ட் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு யார் வேலையை கொடுக்குறாங்களோ, யார் உங்களுக்கு உதவுறாங்களோ அவங்கள்ட்ட ரொம்ப விட்டு கொடுத்து போனால் அவங்கள்ட்டே போய் நீங்கள் சண்டை போட்டுறக்கூடாது. ஸோ சிம்மராசினுடைய தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிசினஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக அவங்க அதிக கவனம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, நான் அக்கறையா இருக்க சாமி கவனமா இருக்கு, ஆனா எனக்கு பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா பிசினஸ பொறுத்தவரை மிதமான மீடியமான பிசினஸ் இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு என்ன வருமானம் தேவையோ, என்ன செலவுகள் இருக்கோ, அந்த செலவுக்கு ஏற்ப வருமானங்கள் இருக்கும். இந்த மாதம் நீங்க ஒரு 3 லட்சம் ரூபாய் கமிட்மெண்ட் வச்சுருந்தா நிச்சயமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2.5 லட்சம் ரூபாய் அல்லது கொஞ்சம் கிட்டத்தட்ட நியர்பை அந்த இதோட நீங்க வந்து ரீச் பண்ணுவீங்க, உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணுவீங்க. நிச்சயமா வருமானத்துக்கு குறைவு இருக்காது, மிதமான மீடியமான வருமானம் இருக்கும், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் நீங்க அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், ஸோ இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, எங்களுக்கு வேலை கிடைக்குமா? ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த வேலை எனக்கு பறி போயிடுச்சு, இப்போ எனக்கு அந்த மீண்டும் அந்த ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்காக நிறைய நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். பொதுவாக சிம்மராசியை பொறுத்தவரை வேலை வாய்ப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுடாதீங்க, அப்புறம் விட்டுட்டு கஷ்டப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. அதே போல வருமானம் பிளஸ் வந்து செலவுகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செலவுகள் எப்படி இருக்கும், செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் இது இருக்கும். ஏன்னா விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீடு, அந்த வீட்டை சனி குரு மட்டும் இல்லைங்க புதனும் சேர்ந்து பார்க்கிற லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால தேவையில்லாத செலவுகள், அது வந்து எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்னு கூட நம்ம அது பேர் வைக்கலாம். ஸோ எதிர்பார்க்காத செலவுகள்லாம் கூட இந்த சிம்மராசன்களுக்கு இந்த மாதம் அது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் குடும்ப சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் கையில் காசு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு யாராவது 2 பேரும் வந்து கேட்கலாம், உங்களுக்கு கடன் கொடுக்கறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அதுங்க பணம் ஜாக்கிரதை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களே அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக சிம்மராசியை பொறுத்தவரையிலும் அந்த பிபி ஆகட்டும், சுகர் ஆகட்டும், ஹார்ட் சம்மந்தப்பட்டது, லங்ஸ் நுரையீரல்கள் சம்மந்தப்பட்டது, அந்த குடல்கள் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த பார்ட்டு இங்கே எங்கே எடுத்தாலும் இந்த கழுத்துக்கு கீழே வயிறு வரலும், இங்கே இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸை நீங்கள் நிச்சயமாக அதிகமாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். முக்கியமாக அந்த பிளட்டு, கொலஸ்ட்ரால், சுகர் இருக்கிறவங்க உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, இந்த ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபேமிலியை பொறுத்தவரையில் சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அது பெரிய பூதாகரமாக மாறி அது வெளியில் தெரியாது, உங்கள் ஃபேமிலியை விட்டு வெளியில் தெரியாது. இருந்தாலும் கூட டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் விட்டு கொடு, உறவு முறைகள் இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பை தரும் சிம்மராசி அன்பர்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.